ஹை கைஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎலோட 11th மேட்ச்க்கான அனலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை ஈவினிங் 3:30 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மேட்ச் வந்து பர்சப்ரா கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்கும்போது கவுகாத்தியில். பிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு. இங்கே நடந்த கம்மியான T20 மேட்சஸ் தான் நடந்திருக்கு. அங்கே நடந்த எல்லா மேட்சஸ்லையுமே ஹை ஸ்கோரிங் மேட்சாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பேட்டிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ட்ராக்காக இருக்கும். ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு பெருசாக அசிஸ்ட் இல்லை. போன மேட்ச் நாத்தன் எல்லிஸ் அப்புறம் எப்படி விக்கெட் எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து அவங்களோட பேட்டர்ஸ் பண்ண மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர் ஸ்டம்ப் லைனில் பவுல் பண்ணார், பேட்ஸ்மென்ஸ் வந்து மிஸ்டேக்கில் விக்கெட் கொடுத்தாங்களே தவிர்த்து பிச்சில் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு பெருசாக அசிஸ்ட் இல்லை. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் பேட்டிங் பண்ணுறதுக்கு தான் இந்த பிச் வந்து ரொம்ப வசதியான ஒரு பிச்சாக இருக்கும். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஒவ்வொரு மேட்சுக்குமே ஸ்மால் லீக் டீம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச்க்கான ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் மூலமா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க டெலகிராமில் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் விகே டீம்ஸ்னு சர்ச் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்மால் லீக்கான ஃபைனல் டீம் வந்து டெலகிராம் சேனலில் வந்துடும். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு கே மேசிப் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, பட் பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. அதிகப்படியான ரன்ஸும் கன்சீட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால, ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக குல்தீப் சென்னை உள்ள கொண்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இந்த டீமோட ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் லாஸ்ட் சீசன் இம்ப்ரெசிவாகவும் இருந்தார். ஸோ அதனால் அவர் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, நவ்தீப் சைனி, அவரும் முதல் மேட்ச் ஒரு இம்பேக்ட் சப்பாக உள்ளே கொண்டு வந்தாங்க, பட் பெருசாக வேலைக்கு ஆகலை. அவரும் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணார், விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்தார். அப்படி இருந்தனால குல்தீப் சென் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் கே மாசிஃப் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஏன்னா இங்கே ரெண்டு பேருமே 140 அப்படிங்கிற ரேஞ்சில் நல்ல ஃபேஸில் போடக்கூடிய பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் தேவதத் படிக்கல், ஸோ இவரும் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. மிடில் ஆர்டரில் ஆட வச்சதுக்கப்புறம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தெரிகிறாரு, பெருசாக அந்தளவுக்கு ரன்ஸ் வரலை. போன சீசனும் இந்த மிடில் ஆர்டரில் தான் ஆட வச்சாங்க, சுமாரான ஒரு சீசனாக தான் இருந்தது. அண்ட் இந்த சீசனில் அவரை டீம்லேருந்து எடுக்கிறாங்களா, இல்லை அவருக்காக பேட்டிங் பொசிஷனை மாற்றுறாங்களா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இம்பேக்ட் சப்பாக போன மேட்ச் உள்ளே வந்த துருவ் ஜூரல், அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அகெயின் அவருக்கும் அந்த இம்பேக்ட் பிளேயர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இம்பேக்ட் சப்பாக உள்ளே கொண்டதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டார், அவருடைய கல்யாணத்துக்காக அவர் திரும்ப ஆஸ்திரேலியா போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 வீக் அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஷோராக தெரியல, ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு கன்ஃபார்ம் இல்லாத மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. பட் ஒருவேளை இல்லைன்னா, அதை தான் வச்சு நான் டீம் சொல்ல போகிறவங்களுக்கு, ஒருவேளை மிச்சல் மார்ஸ் இல்லைன்னா அந்த பிளேஸில் ரூசோ ஆடுவார் 1-1 பொசிஷனில். ஸோ ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சவுத் ஆப்ரிக்கன் டீமுக்காகவும் அவர் அந்த 1-1 பொசிஷனில் தான் ஆடுறாரு. ஸோ அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு பேட்டிங் பொசிஷன் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. அந்த ஃபினிஷிங் ரோலில் ரோமன் பவல் திரும்ப உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மார்ஸ் ஆடினார்னா ரோமன் பவலோட பொசிஷனில் ரூசோவும், ரூசோ ஆடுவார் அப்படின்னு சொல்கிற பொசிஷனில் மிச்சல் மார்ஸும் ஆடுவாங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை இதில். ஸோ இதுதான் இருக்கும். ஒருவேளை மிச்சல் மார்ஸ் இல்லாத பட்சத்தில் அவங்க கூடுதலாக இன்னொரு ஒரு ஓவர்சீஸ் ஃபேஸருக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ரோமன் பவலை உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், அந்த அமன் ஹக்கீம் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேனை இம்பேக்ட் பிளேயராக லாஸ்ட் 2 மேட்சாக உள்ளே கொண்டு வர்றாங்க. அவர் பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலுமே அவருக்கு 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை வந்து ஒரு ஃபினிஷராக கன்சிடர் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு லுங்கி இங்கிடி இருக்கார் அவைலபிளாக. ஸோ அவரை வந்து ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா பவுலராக. ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் டெல்லி கேபிட்டல்ஸ் சைடை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அண்ட் முகேஷ் குமார் 2 மேட்சாக ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதனால் சேத்தன் சகாரியாவை உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் அந்த இம்பேக்ட் சப்பாக அந்த அமன் ஹக்கீம் கானை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் 3வது மேட்சும் அவரை தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது.
ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பட்லர் சாம்சன் ரெண்டு பேரே நான் விக்கெட் கீப்பர்ஸில் எடுத்திருக்கேன். கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், டேவிட் வார்னர், பிருத்வி ஷா அண்ட் ரெய்லி ரூசோ நல்ல பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிறதுனால ஜெய்ஸ்வால் அண்ட் பிருத்வி ஷா ரெண்டு பேரையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்ம், பிருத்வி ஷாக்கும் அதே தான், டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். பட் ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சொதப்புறார், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஷார்ட் பால்ஸ் பெருசாக வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது, அண்ட் நியூ பாலில் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆணுச்சு அப்படின்னாலும் சிரமப்படுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த பிச் வந்து செமையான ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு இனிஷியலாக சுத்தமாக ஹெல்ப் பண்ணலை, குறிப்பாக லாஸ்ட் மேட்ச் ட்ரெண்ட் போல்டு அடி வாங்கின விதம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி நான் வந்து பிருத்வி ஷாவையும் ஜெய்ஸ்வாலையும் நம்பி எடுக்கிறேன் இந்த பிச்சில் அவங்களால இனிஷியலாக கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டேவிட் வார்னர், ரெலி ரூசோ ரெண்டு பேரும். டேவிட் வார்னர் என்ன தான் ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடினார் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ ஸ்லோவாக ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 30-40 ரன் அடிச்சு கொடுத்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நான் டேவிட் வார்னரை கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் ரெலி ரூசோ அந்த ஒன் டவுன் பொசிஷனில் வரும்போது குவாலிட்டி பேட்ஸ்மேன். பட் இவர்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் இனிஷியலாகவே விக்கெட்டை கொடுத்துருவார், இல்லைனா ஒரு பெரிய இன்னிங்ஸ் பயங்கரமாக எதிர்பார்க்காத அளவுக்கு ஆடி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனாக இருந்திருக்கார். அதாவது அவுட் ஆனால் டக்கில் அவுட் ஆகுவார், இல்லைனா அடித்தா செஞ்சுரி தான் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ரவுசோ வந்து குவாலிட்டி பேட்ஸ்மேன், அதில் டவுட்டே கிடையாது. நின்ட்டார் அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அதனால் நம்பி நம்ம தாராளமாக எடுக்கலாம். அண்ட் அவருடைய கம்ஃபர்டபுள் பொசிஷன் ஆடி நிறைய முறை பழக்கப்பட்ட ஒரு பொசிஷனில் அந்த ஒன் டவுன் பொசிஷனில் வருவார் அப்படிங்கிற போது மிச்சல் மார்ஸ் இல்லைனா அதில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தார்னா இன்னும் டேஞ்சரஸாக இருப்பார். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், ஜேசன் ஹோல்டர் இவங்க ரெண்டு பேருமே எடுத்திருக்கேன். அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்ருக்கார் கன்சிஸ்டண்டாக, பவுலிங்கில் டேவிட் வார்னருக்கு அவர் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஜேசன் ஹோல்டருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாக் ஓவர் போலிங் அப்படிங்கிறது ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. ட்ரெண்ட் போல்ட மோஸ்ட்லி ஓவர்ஸ் அவருடைய ஓவர்ஸ் நியூ பாலே யூஸ் பண்ணிடுவாங்க, அதனால் வந்து ஜேசன் ஹோல்டர் தான் ஸ்லாக் ஓவர்ஸ் பவுலரில் ஒரு மெயின் பவுலராக இருக்கார், அதனால் நிறைய விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், இஷேந்திர செகல் அண்ட் ஆண்ட்ரிக்னு இருக்கேன். இவங்க மூணு பேரும் எடுத்திருக்கேன். மூணு பேரும் மெயின் போலர்ஸ், ஃபுல்லாக 4 ஓவர் கோட்டாக போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் குல்தீப், அக்ஷர் ரெண்டு பேரும் எடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா பிச்சு ஸ்பின்னருக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன். பட் டேவிட் வார்னருக்கு ஒரு ஓவர்சீஸ் கேப்டன், இந்தியன் ஸ்பின்னரை பெருசாக ஒரு சில கேப்டன்ஸ் பிலீவ் பண்ணி பார்த்துருக்கோம். பட் டேவிட் வார்னருக்கு பெருசாக அக்ஷர் பட்டேல் மேலேயும் சரி, குல்தீப் யாதவ் மேலேயும் சரி பெரிய லெவலில் ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியல. குறிப்பாக போன மேட்ச் அக்ஷர் பட்டேலுக்கு ஓவரே கொடுக்கல, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதுல. ஈவன் மிச்சல் மார்ஸ் அவருடைய 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணார், பட் அக்ஷர் பட்டேல் ஒரு ஓவர் கூட போடலை. அண்ட் குல்தீப் யாதவும் அந்தளவுக்கு சுமாராலாம் போடலை, நல்லாவே டைட் லென்த்தில் போட்டார், விக்கெட் எடுக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். பட் அவருக்கும் அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியல. சிம்பிளாக சொல்லணும்னா லாஸ்ட் சீசன் ரிஷப் பந்த், அக்ஷர் பட்டேலையும் குல்தீப் யாதவையும் எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணாரோ அந்தளவுக்கு டேவிட் வார்னர் இவங்களை யூஸ் பண்ணலை. அதனால் நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு போகிறது நம்மளுக்கு எந்தளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவங்க ஃபுல் ஓவர் கூட்டாக போடுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தெரியுது அப்படிங்கிறதுனால நான் இவங்க ரெண்டு பேரையும் பெருசாக யோசிக்கலை. உங்களுடைய டீமில் வேணால் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பட்லர், சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சாலிடான ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு பேருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சாம்சன் இனிஷியலாக வந்தோடனே ஒரு 2வது பால் 3வது பாலே பெரிய ஷாட்டுக்கு போவார், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு, கொஞ்சம் நிதானமாக ஆடிட்டு லூஸ் பால்ஸை மட்டும்தான் ஷார்ட்ஸ் ஆட போகிறாரு. ஸோ அந்த வகையில் இன்னும் சேஃபர் பிக்காக நம்ம சாம்சனை கன்சிடர் பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. மிச்சல் மார்ஸ் ஆடினார்னா அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக. ஏன்னா கொஞ்சம் அப்ரைட் பொசிஷனில் உள்ள பேட்ஸ்மேன் ரெண்டு மேட்சாக பால் கொஞ்சம் லோ கேப்டன் ஆணுச்சு. முதல் மேட்சும் கிராஸியும் டெலிவரி, பால் கொஞ்சம் திரும்பிச்சு அப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னாலுமே கூட அது கொஞ்சம் லோவான கீழே தான் வந்தது, அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பவுன்ஸ் இல்லை, அதில் போல்ட் ஆனார். அண்ட் இன்னொரு மேட்சும் பால் கொஞ்சம் லோ கேப்டன் ஆணுச்சு, இன்சைடேஜ் எடுத்து போல்ட் ஆனார். ஸோ மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுன்ஸ் இருந்தால் ஆடுவார். பட் இந்த மேட்ச் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி 80% அப்டேட் வந்திருக்கு இந்த மேட்சில். ஸோ இருந்தார் ஒருவேளை ஆடினார்னா அவரை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓவராலாக இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் டெலிகிராம் சேனலில் தர்றேன், டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.